இந்த வீடியோல நாங்க வந்து போர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மதர்போர்ட் போர்ட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதர்போர்ட் எக்ஸ்டர்னல் வியூ ஒன்னு இருக்கு. எக்ஸ்டர்னல் வியூனா இந்த மதர்போர்ட நாங்க ஒரு கம்ப்யூட்டர் கேசிங் உள்ளால ஃபிக்ஸ் பண்ற நேரம் இந்த பார்ட் தான் வெளியில யூசருக்கு டிவைசஸ்களை அட்டாச் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பார்ட். ஸோ இதுகளை பொதுவாக நாங்கள் எக்ஸ்டர்னல் கனெக்டர்ஸ் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி இதை வந்து நாங்கள் போர்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒவ்வொரு போர்ட்டுமே என்ன பர்பஸ்க்காக கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்படுது, அந்த போர்ட்ல என்ன மாதிரியான டிவைசஸ்கள் வந்து அட்டாச் பண்ணப்படணுங்கிறத நாங்கள் விளங்கிக்கிறணும். ஸோ அதில் நாங்கள் முதலாவது பார்க்க போற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ போர்ட். அதாவது இது நாங்கள் பிஎஸ் டூ போர்ட்னு சொல்லுவோம். இதில் விரிவாக்கம் வந்து பர்சனல் சிஸ்டம் டூ போர்ட்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டை நீங்கள் சிம்பிளாக அடையாளம் கண்டிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ உங்களோட மதர்போர்டில் இந்த ஷேப்பில் ஒரு கனெக்டர் இருந்துச்சு இருந்தால் அதுதான் பிஎஸ் டூ போர்ட். இந்த ரெண்டு பிஎஸ் டூ போர்ட்கள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கிற பிஎஸ் டூ போர்ட் வந்து மவுஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். பர்பிள் கலரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டை அட்டாச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். அப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் பிஎஸ் டூ போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு கீபோர்டையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற நேரம் பிஎஸ் டூ கீபோர்ட் மவுஸ்னு கேட்டால் தான் அந்த கீபோர்ட்ஸ்களை தான் உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ண முடியும். ஸோ கீபோர்டில் இந்த இடத்துல பிஎஸ் டூ கனெக்டர் இருக்கும், மவுஸில் இந்த பிஎஸ் டூ கனெக்டர் இருக்கும். இதை நீங்கள் சரியான இந்த பின்களை சரியாக பார்த்து தான் கனெக்ட் பண்ணலாம். தவறான டிரெக்ஷனில் இதை நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர சில மதர்போர்ட்ஸ்களில் ஒரே ஒரு பிஎஸ் டூ கனெக்டர் தான் வரும். ஸோ அந்த பிஎஸ் டூ கனெக்டர் வந்து ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் பர்பிள் கலரில் காட்டியிருப்பாங்க, இன்னொன்று வந்து க்ரீனில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிஎஸ் டூ போர்ட்டோட மீனிங் என்னன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு ஒரே ஒரு பிஎஸ் டூ டிவைஸை தான் கனெக்ட் பண்ணலாம். அது ஒன்று கீபோர்டு, அப்படி இல்லாட்டி மவுஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்ய முடியும்னா கனெக்ட் பண்ணலாங்கிற காட்டுறது தான் அந்த போர்ட்ஸ். இப்போ இந்த பிஎஸ் டூ போர்ட்ஸ் யூசேஜ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் இன்னும் சில மதர்போர்ட்ஸ்களில் இந்த பிஎஸ் டூ போர்ட்ஸ் வந்து இருக்கு. அடுத்த ரெண்டாவது முக்கியமான ஒரு போர்ட் நாங்கள் பார்க்க போகிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் ஒரு போர்ட்டை நீங்கள் அவதானிக்கலாம். ஸோ இதை நாங்கள் பொதுவாக கொம் போர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கொம் போர்ட்டை நீங்கள் சிம்பிளாக எப்படி அடையாளம் கண்டிக்கலாம்னா இது டி எழுத்து ஷேப்பில் இருக்கிறனால பொதுவாக இந்த கனெக்டர்ஸ்கள் இந்த வடிவத்தில் உள்ள கனெக்டர்ஸ்களை நாங்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா டி சப்னு சொல்லுவோம். ஸோ டி சப் கனெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டி சப் கனெக்டரில் ரெண்டு வரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்கள் 9 இருந்துச்சு இருந்தா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இரண்டு வரியில பின்கள் 9 இருந்துச்சுன்னா அதை நாங்க கொம் போர்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லாடி இன்னொரு பாப்புலரான பேர் இதுக்கு யூஸ் பண்ணப்படும் என்னன்னா சீரியல் போர்ட். ஸோ இப்போ சீரியல் போர்ட்டோட யூசேஜும் வந்து இப்ப ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுதில்ல, பட் இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல ஒரு பழைய மவுஸ்கள் வந்துச்சு இந்த சீரியல் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ற மவுஸ். இந்த மவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த இருந்து சீரியல் போர்ட் கனெக்டர் இருக்கும். ஸோ அந்த கனெக்டர் மூலமா இந்த மவுஸை நீங்க இதுக்கு அட்டாச் பண்ணலாம். சில டைம்ல நீங்க யூஸ் பண்ற சிடிஎம்ஏ இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்காகவும் நீங்க இந்த போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவீங்க, அதனால இதை நாங்க கம்யூனிகேஷன் போர்ட்டோட நாங்க சொல்லுவோம். இப்போ இந்த போர்ட்டோட யூசேஜ் வந்து இப்போ பயன்பாட்டில் ரொம்பவே குறைவு. ஆனா சில மதர்போர்ட்ஸ்க்குள்ள மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா இந்த கம்யூனிகேஷன் போர்ட்டை நீங்க அவதானிக்க முடியும். வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர், அப்படி இல்லாட்டி பேரலல் போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பிரிண்டர் போர்ட்னு சொல்லுவாங்க, கொமனா பேரலல் போர்ட்னு சொல்றது யூஸ் பண்ற நேம். ஸோ இந்த இந்த போர்ட்டை நீங்க சிம்பிளா அடையாளம் கண்டிக்க முடியும் எப்படின்னா இது ஒரு டி சப்ல இருக்கும். எனது டி ஷேப்ல இருக்கிறனால நான் சொன்னேன், ஆல்ரெடி டி ஷேப்ல உள்ளது எல்லாமே நாங்க பொதுவாக டி சப் கனெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல இரண்டு வரியில ஹோல்ஸ் இருக்கு, துளைகள் இருக்கு. நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 25 துளைகள் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அது வந்து ஒரு பிரிண்டர் போர்ட்டு. அப்படி இல்லாட்டி கொமனா பிங்க் கலர்ல கொடுக்கப்படுற ஒரு போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் போர்ட் தான். ஸோ இந்த போர்ட் வந்து ஆரம்ப காலங்களில் பிரிண்டர்ஸ்களை அட்டாச் பண்றதுக்காக யூஸ் பண்ணனால இதை கொமனா பிரிண்டர் போர்ட்னு சொல்லுவோம். பட் பிரிண்டரை மட்டும்தான் நாங்க அட்டாச் பண்ணணும்னு இல்லை, நீங்க சில டிவைசஸ்கள் நீங்க பேரலல் போர்ட்ல வர டிவைசஸ்கள் எது வேணுமா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பேரலல் போர்ட் இந்த இடத்துக்கு வரப்போற கனெக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பின்ஸ் இருக்கும், இங்க போர்ட்ல ஹோல்ஸ் இருக்கும். அப்ப நாங்க அந்த கனெக்டர்ஸ்களை சரியா அந்த டி சப் கனெக்டரையும் எங்களுக்கு மாத்தி ஃபிக்ஸ் பண்ணலாது, ஒரே டிரெக்ஷன்ல தான் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த போர்ட்டோட யூசேஜ் வந்து இப்போ பரவாயில்லை இல்லை. அடுத்த முக்கியமான ஒரு போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட், அதாவது வீடியோகிராஃபிக் அடாப்டர் போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஜிஏ போர்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டி சப் வடிவத்தில் தான் இருக்கும், இதுவும் ஒரு டி சப் கனெக்டர் தான். ஸோ பட் இதை நீங்கள் லேஸாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ப்ளூ கலரில் இருக்கும். பட் ஆனால் ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மூணு வரியில் பின் ஹோல்ஸ்கள் பார்த்தீங்கன்னா பின் ஹோல்ஸ்கள் இருக்குது, மூணு வரியில்
15 ஹோல்ஸ் இருந்தா அது கட்டாயமா வந்து என்னதுன்னா விஜிஏ போர்ட் தான். ஸோ அது கலர் பிளாக்காக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் நீ கொமனா விஜிஏ போர்ட்டை லேசாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது ப்ளூ கலரில் தான் ஐடென்டிஃபை பண்ணி வருது. ஸோ இப்போ இந்த போர்ட்ஸும் இப்போ யூசேஜில் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஏன்னா இதை விட மாடர்னான போர்ட்கள் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கனால இந்த போர்ட்டுக்கு நாங்கள் பொதுவாக மானிட்டரை அட்டாச் பண்ணலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை அட்டாச் பண்ணலாம். சில டைம்ல இப்போ வர லேட்டஸ்ட் டிவிகளை கூட நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த விஜிஏ போர்ட்டுக்கு நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த விஜிஏ போர்ட் தான் வீடியோவை அவுட்புட் பண்ணுற போர்ட். ஸோ இப்போ இந்த விஜிஏ போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற கனெக்டர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களோட மானிட்டரில் இப்படி ஒரு கனெக்டர் இருக்கும், அந்த டிசப் கனெக்டர் நீங்கள் இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ஸோ கம்ப்யூட்டர் இந்த விஜிஏ அவுட்புட் வந்து அந்த மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட். அடுத்த முக்கியமான ஒரு போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற போர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிஐ. ஸோ டிவிஐங்கிறது டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ் போர்ட்னு சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற டிஜிட்டல், இப்போ நாங்கள் இதுக்கு முத பார்த்த விஜிஏ போர்ட் வந்து ஒரு அனலாக் போர்ட், பட் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது டிஜிட்டல். ஸோ இந்த டிஜிட்டல் போர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிஃபரெண்ட் கனெக்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதை நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஜிஏ பண்ணாங்க, லேட்டஸ்டான டிஜிட்டல் மானிட்டர்களை நீங்கள் வாங்கினீங்களா இருந்தால் டிஜிட்டல் மானிட்டர்களை உங்களோட கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவி போர்ட் தான் இருக்கும். ஸோ அந்த டிவிஐ போர்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த டிவிஐ கனெக்டரை கொண்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் டிவிஐ போர்ட்டுக்கு அட்டாச் பண்ணுறீங்களா இருந்தால் வீடியோ அவுட்புட்களை நீங்கள் அந்த மானிட்டரில் டிஜிட்டல் ஃபார்மில் நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக வர விஜிஏ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஐ போர்ட் தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான போர்ட் இப்போ வருது HDMI. ஸோ HDMI போர்ட்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் போர்ட்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு யூஎஸ்பி மாதிரி இருந்தாலும் யூஎஸ்பி மாதிரி இது இல்லை, சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இந்த இடத்துல கட் ஒன்று மாதிரி இந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ இதை தான் நாங்கள் HDMI போர்ட்னு சொல்லுவோம். இந்த போர்ட் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னா நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ், உங்களோட ப்ரொஜெக்டர், இப்போ யூஸ் பண்ணுற கேமராஸ் இதெல்லாமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த HDMI போர்ட்டுக்கு தான் கனெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போ இந்த HDMI போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த போர்ட்டுக்கு அட்டாச் பண்ணுற கேபிள் கனெக்டர் வந்து இந்த மாதிரியான HDMI கனெக்டரை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியான்னு சொல்கிற நேரம் மல்டிமீடியாவில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வீடியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ இப்போ வீடியோ ஆடியோ ரெண்டையுமே ஒரே கேபிளில் கொண்டு போகக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI. ஹை டெஃபினேஷனுங்கிறது வந்து என்னதுன்னா ஹை குவாலிட்டி வீடியோ ஆடியோகளை நாங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வர டிவிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்கு. நீங்கள் பொதுவாக டிவிடி பிளேயர்களை டிவியோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த HDMI போர்ட்களை தான் நாங்க யூஸ் பண்றோம். சோ அடுத்த முக்கியமான இன்னொரு போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே போர்ட். சோ இந்த டிஸ்ப்ளே போர்ட்டும் வந்து HDMI ட அடுத்த அட்வான்ஸ் ஆன ஒரு டெக்னாலஜியா சொல்லக்கூடியது தான் இந்த டிஸ்ப்ளே போர்ட். சோ இது பார்க்கிறதுக்கு HDMI மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃபரண்ட். சோ இந்த போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர், ப்ரொஜெக்டர், லேட்டஸ்ட்டாக கேமராஸ் அந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த டிஸ்பிளே போர்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்பிளே போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற இந்த கனெக்டர் தான் இந்த டிஸ்பிளே கனெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இது இன்றைக்கி பரவாயில்ல, HDMI ஒரு அட்வான்ஸ் வேர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்ட்டுங்கிறது. ஸோ அடுத்த முக்கியமான போர்ட் யூஎஸ்பி. இது நாங்கள் பரவாயில்ல யூஸ் பண்ணுற, நிறைய பேர் இது யூஸ் பண்ணுற ஒரு போர்ட் தான், ஏன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் அதிகமாக காணப்படுற போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் இன்னைக்கு லேட்டஸ்டா யூஸ் பண்ற நிறைய ஹார்ட்வேர்கள், இப்போ கீபோர்டா இருக்கலாம், மவுஸா இருக்கலாம், பிரிண்டர், உங்களோட மொபைல் போன், பார்கோட் ரீடர், ஜாய்ஸ்டிக், இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸ்களை கனெக்ட் பண்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட வந்து இந்த யூஎஸ்பி தான். யூஎஸ்பி நாங்க சொல்லுவோம் யூனிவர்சல் சீரியல் பஸ் சொல்லுவோம், வேகமா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் இது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கம்ப்யூட்டர்ஸ்கள் யூஎஸ்பி வெர்ஷன் 1.0, 2.0, 3.0 ஒவ்வொரு ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் வருது. இதுல மீனிங் என்னன்னா இதை விட இந்த போர்ட்டோட டேட்டா டிரான்ஸ்மிட் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகம்ங்கறத தான் குறிப்பிடுது. சோ அப்ப இன்னைக்கு நாங்க ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தமா இருந்தா அதிக அளவுல இந்த யுஎஸ்பி போர்ட்ஸ்கள் தான் பயன்படுத்தப்படுது எங்கட டிவைசஸ்களை கனெக்ட் பண்றதுக்காக. அடுத்த முக்கியமான ஒரு போர்ட் தான் லேன் போர்ட். ஸோ லேனுங்கிறது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் போர்ட். ஸோ இது இந்த ஷேப்பில் இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில மொடம்னு ஒரு கனெக்டர் இருக்கும், மொடமையும் இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாமல் இருக்கணுமா இருந்தால்
இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதில் வந்து உள்ளால் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 பின்கள் இருக்கும் உள்ளால். ஸோ அதனால் 8 பின்களை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து லேண்ட் போர்ட், அப்படி இல்லாட்டி RJ45 கனெக்டர் அல்லது போர்ட்னு சொல்லுவோம். போர்ட் இது லேண்ட் போர்ட். இந்த லேண்ட் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற இந்த கனெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் மூலமாக தான் பொது இது இணைக்கப்படுது. இது பொதுவாக உங்களோட கணினி வலையமைப்புகள், பொதுவாக உங்களோட கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இருந்துச்சு இருந்தால் அதுக்கிடையில் கணினிகளை ஒன்னோடு ஒன்று இணைக்கிறதுக்காக நாங்கள் நெட்ஒர்க் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவோம். அதில் வயர் தொழில்நுட்பத்தினூடாக கணினி இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட். அந்த லேண்ட் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 கனெக்டர். ஸோ அப்போ இது முக்கியமான இன்னொரு போர்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட். ஆடியோ போர்ட்டுங்கிறது சில கம்ப்யூட்டர்ஸில் பேசிக்கலாக இந்த 3 ஆடியோ போர்ட்ஸ் இருக்கும், சில இதுகளில் 6 இருக்கலாம். பட் இந்த ஆடியோ போர்ட்ஸ்கள் வந்து சவுண்டோட ரிலேட்டட் ஆகிற போர்ட்ஸ்கள். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸ்கள் இந்த மாதிரி ஆடியோ கனெக்டர்ஸ்களை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் பொதுவாக ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணலாம், சப் ஊஃபர்களை கனெக்ட் பண்ணலாம், மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணலாம், ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான மல்டிமீடியா ஆடியோ ரிலேட்டடான டிவைசஸ்களை கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ போர்ட். இந்த ஆடியோ போர்ட்ல பிங்க் கலர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மைக்ரோஃபோன்ஸ்களை இந்த இடத்துல தான் நீங்க அட்டாச் பண்ணணும். சோ மைக்களை அட்டாச் பண்றதுக்கு தான் இந்த பிங்க் கலர் போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிரீன் கலர் போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பொதுவா நாங்க சொல்லுவோம் இதை லைன் அவுட்னு சொல்லுவோம். லைன் அவுட்னா இந்த இடத்துக்கு தான் சவுண்ட் வெளியாகிற இடம். அப்ப இந்த இடத்துக்கு தான் நீங்க பொதுவா இதை கனெக்ட் பண்ணணும்னா ஸ்பீக்கர்ஸ்கள் வந்து இந்த லைன் அவுட்டுக்கு தான் இணைக்கப்படணும். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர்ஸ்கள் இருக்கும், அது சரவுண்ட் சிஸ்டங்களை கனெக்ட் பண்றதுக்கு. பட் ஆனால் நார்மலான ஒரு கம்ப்யூட்டர்ல கட்டாயமே இந்த 3 போர்ட்ஸ்கள் வந்து இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு போர்ட் தான் கேம் போர்ட். இதுவும் இப்போ யூசேஜில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஷேப்பில் இருக்கிறனால இது டி சப்னு சொல்லுவோம். ஸோ அதே நேரம் இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வரியில் 15 ஹோல்ஸ் இருக்கும். 15 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக கேம் போர்ட். ஸோ கேம் போர்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கேம்ஸ்கள் விளையாடுறதுக்காக நாங்கள் ஜாய்ஸ்டிக் மாதிரி டிவைசஸ்களை யூஸ் பண்ணுவோம். முந்தி வந்த ஜாய்ஸ்டிக்ஸ்களை இந்த கேம் போர்ட்டுக்கு தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இதுதான் ஜாய்ஸ்டிக் கனெக்டர் அல்லது கேம் போர்ட் கனெக்டர். அதை கொண்டு போயிட்டு நாங்கள் கேம் போர்ட் டிவைஸில் நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். இது இந்த இடத்துல பின்கள் இருக்குமா, இதில் பின்கள் இருக்கும், சரியா? இதில் பின்கள் இருக்கும். ஸோ பின்கள் இருக்கிற மாதிரி ஒரு கனெக்டர் வந்து இன்னைக்கு நாங்கள் கொண்டு போய்ட்டு என்ன செய்வோம்னா அட்டாச் பண்ணுவோம். இதுதான் கேம் போர்ட். இதுவும் இப்போ யூசேஜில் இல்லை. ஏன்னா இப்போ மொடர்னாக வர கேமிங் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரெக்டாகவே யூஎஸ்பி போர்ட்டுக்கு தான் வந்து அதை நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். அடுத்த முக்கியமான தான் போர்ட் கன்வெர்ட்டர்ஸ். எங்களுக்கு நாங்கள் இதுக்கு முதல் போர்ட்ஸ்களை பற்றி பார்த்துட்டோம். இந்த போர்ட் கன்வெர்ட்டர்ஸ்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப காமனாகவே எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிட்டு பாருங்க, உங்களோட கம்ப்யூட்டருக்கு பின்னால் வந்து பார்த்தீங்களா இருந்தால் டிவிஐ போர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட மானிட்டர் வந்து ஆடியோ அனலாக் மானிட்டர் ஒன்றா இருந்தால் அது டிவிஐ போர்ட்டுக்கு என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு கனெக்ட் பண்ண இயலாது. அப்போ அதுக்காக நீங்கள் மானிட்டரையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த டிவிஐ போர்ட்டையும் உங்களோட அனலாக் மானிட்டரையும் கனெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கன்வெர்ட்டர்ஸ் இருக்கு. சோ இத தான் நாங்க கன்வெர்ட்டர்ஸ் னு சொல்லுவோம். சில கன்வெர்ட்டர்ஸ்கள் இருக்கும் VGA to DVI, இன்னொன்று இருக்கும் DVI to VGA கன்வெர்ட்டர்ஸ்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களோட சில பழைய ப்ரொஜெக்டர்ஸ்கள் எல்லாம் உங்களோட கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்றனா இப்ப சில லேட்டஸ்டான கம்ப்யூட்டர்ஸ்கள் HDMI போர்ட் மட்டும் தான் இருக்கும். லேப்டாப்ஸ்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்களா இருந்தா அப்ப உங்களோட ப்ரொஜெக்டர் மேபி ஒரு பழைய VGA போர்ட் உள்ள கனெக்டரா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டரை வாங்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி PS2 கனெக்டர்ஸ்கள் இருக்குது. ஸோ PS2 கீபோர்ட் மவுஸை USB கன்வெர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை USB சவுண்ட்ஸ்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்டான போர்ட் கன்வெர்ட்டர்ஸ்களை யூஸ் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்களை நாங்கள் சிம்பிளாக செஞ்சுக்க முடியும். ஸோ இதுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பரவலாக பயன்படுத்தப்படுற போர்ட்ஸ்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தால் நீங்கள் youtube.com போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் வர லிஸ்ட்ல பீட்டா சாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.